ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி பாலாஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருக்கிறேன். இது புரட்டாசி மாசங்கிறதுனால நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுவீங்க, வீட்டில் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கணும். அதுக்கு நான் வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காளான கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போது நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட 3 கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோடு சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பாதி வதங்கின உடனே இப்போ இதில் நம்ம கடல் பாசி சேர்த்துக்கலாம். கடல் பாசி எதுக்கு வந்து எண்ணெயில் சேர்க்கலை அப்படின்னா, நம்ம டைரெக்டாக சேர்க்கும் போது அது லைட்டாக நமக்கு வந்து கசப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கணும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு வதக்குவோம் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு முந்திரியை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பொரிகடலை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கடைசியாக பெப்பரும் சேர்த்துக்க போகிறோம், அதனால் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஏற்கனவே நம்ம வந்து மஷ்ரூம் வேக வைக்கும் போது சேர்த்துருக்குறேன், அதனால் இப்போ நான் வந்து சேர்க்கலை. அப்போ அந்த ஹாட் வாட்டரில் போடும்போது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த மஷ்ரூமில் உள்ள கிருமி அதெல்லாம் இருந்துச்சுனாலும் வந்துடும். எப்போதுமே நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, மஷ்ரூமில் என்ன டிஷ் நீங்கள் பண்ணாலுமே அதை வந்து டைரெக்டாக சேர்க்காதீங்க. ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சேருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மசாலா நல்லா வதங்குறதுக்கு, இல்லைன்னா நமக்கு பிடிச்சிரும். இப்போ நமக்கு மசாலா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போது மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இப்போ நமக்கு நல்லா கொதிக்கட்டும்.
எடுப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். நல்லா நமக்கு வதங்கட்டும். இப்போ நமக்கு மஷ்ரூம் மசாலா நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பொரிகடலையும் முந்திரியையும் இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நம்ம வந்து இதை வந்து சேர்த்துடணும். டைரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். நம்ம வந்து பொரிகடலை சேர்த்துருக்கிறதால அதனால் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பொரிகடலையும் முந்திரி பவுடரையும் இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்பவும் டேஸ்டியாக ரொம்பவும் சூப்பராக கம கமன் வாசனையோட நான்வெஜ் ரெசிபி தோற்று போகிற அளவுக்கு நமக்கு மஷ்ரூம் பெப்பர் மசாலா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், புரோட்டா எல்லா கூடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.